கோடை வெயில் என்றாலே மக்கள் பதை பதைக்கும் காலமாக மாறிவிட்டது வீட்டுக்குள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரையும் விட்டு வைப்பதில்லை இந்த வெப்ப தாக்குதல் இருந்தாலும் வெப்பத்தில் இருந்து காத்துக்கொள்ள இந்த காலகட்டத்தில் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த சம்மரில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் இணைந்திருப்பது டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் ஒரு வருஷத்தில் இருக்கிற பன்னிரண்டு மாதங்களையும் உடல் பலவீனம் அடையும் காலமாக ஆறு மாதங்களையும் உடல் பலம் உண்டாக்கும் காலமாக ஆறு மாதங்களையும் ஆயுர்வேதம் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் சம்மர் சீசனை உடல் பலவீனம் அடையும் காலம் என்கிறது ஆயுர்வேதம் முதலில் இந்த வெயில் காலங்களில் உடல் எவ்விதமான பிரச்சனைகளை சந்திக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் வெயில் காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் உடலில் இருந்து வியர்வை மூலம் நீர்போக்கு அதிகமாக இருக்கும் இப்படி அதிகமான நீர்போக்கினால் உடலில் சோர்வு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் உடலில் போதுமான நீர் இல்லாமல் போவதால் மயக்கம் அஜீரணம் மற்றும் சரும பிரச்சனைகள் வரலாம் இதை தடுக்க நீர் மற்றும் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் சரி வெயில் காலத்திற்கு ஏற்ற சரியான உணவு என்றால் என்ன வெப்பத்தின் தாக்கம் எவ்வளவு இருந்தாலும் சரி தினசரி பழக்கத்தில் முக்கியமான ஒன்று தண்ணீர் குடிப்பது நீர்போக்கை சமாளிக்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அதற்காக வேலை காரணமாக வெளியில் செல்லும் போது கண்ட கண்ட தண்ணீரை குடிக்காமல் கையிலேயே வாட்டர் பாட்டில் வைத்து சுத்தமான தண்ணீரை போதுமான அளவு குடிக்கலாம் கோடையில் எவ்வளவு தண்ணீர் அருந்துகிறோமோ உடல்நிலை அவ்வளவு சீராக இருக்கும் ஏன்னா ஒருவருக்கு அதிகமாக வியர்க்கும் வேளையில் அவருக்கு உடலில் நீர் குறைவதோடு மட்டுமல்லாமல் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அளவும் குறையும் இதை தவிர்க்க இளநீர் குடிக்கலாம் இளநீரில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது எலுமிச்சை ஜூஸ் குடிப்பதும் கோடை காலத்துக்கு ஏற்றது இதிலுள்ள விட்டமின் சி சத்து உடலுக்கு நல்லது இது மட்டுமின்றி புதினா துளசி பெர்ரி பழங்கள் கொண்டும் ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம் இவற்றில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதால் வெயில் காலத்தில் ஏற்படும் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது என நினைக்கிறவங்க நீர்மோர் கூட குடிக்கலாம் நீர்மோரில் புரோபயோட்டிக்ஸ் உள்ளதால் உடல் வெப்பநிலையை சமமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆகாரங்கள் எல்லாமே கோடைக்கு ஏற்றது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ எந்தெந்த நீர் ஆகாரங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக காஃபி மற்றும் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் காஃபி மற்றும் டீ உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் குணங்கள் கொண்டவை எனவே சூட்டை தவிர்த்து கொள்ள டீ மற்றும் காஃபியை தவிர்ப்பது நல்லது இதை தவிர கிரீன் டீ அருந்தலாம் கிரீன் டீயில் எதிர்ப்பு சக்தி அதிகம் என்பதால் உடல்நிலையை சீராக வைத்துக்கொள்ளும் அதோடு சருமத்தில் ஏற்படும் உபாதைகளை கட்டுக்குள் கொண்டு வரும் முக்கியமாக செயற்கையான குளிர்பானங்கள் சோடா போன்றவற்றை வெயில் காலம் மட்டுமல்ல எந்த காலத்திலுமே அருந்துவதை தவிர்ப்பது நல்லது அதற்கு பதில் இயற்கையான பழங்கள் அல்லது பழசாறு குடிக்கலாம் வெள்ளரி மற்றும் தர்பூசணி போன்ற நீர் பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் வெயில் காலத்தில் உணவு வகைகளில் பெரிதாக மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அரிசி சப்பாத்தி போன்றவற்றை மாமூலாக சாப்பிடுவது போல சாப்பிடலாம் உணவில் மோர் அல்லது தயிர் சேர்த்துக்கொள்வது நல்லது நார் சத்து அதிகம் உள்ள பழங்கள் காய்கள் சாப்பிடலாம் நீங்கள் உணவில் ராகி சேர்ப்பவராக இருந்தால் அதை இந்த கோடை காலத்தில் மட்டும் தவிர்ப்பது நல்லது மேலும் இறைச்சி முழு பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் பலகாரங்கள் இதெல்லாம் சிலருக்கு வெயில் காலத்தில் அஜீர்ணத்தை தரும் சோ இவற்றை தவிர்ப்பது நல்லது ஜங்க் ஃபுட் எனப்படும் நொறுக்கு தினிகளை பொதுவாக தவிர்ப்பது நல்லது குறிப்பாக கோடை காலத்தில் நிச்சயம் இதை தவிர்க்க வேண்டும் சுட்டெரிக்கும் வெயிலில் உடலை சீராக வைத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் அதற்கு தகுந்த உணவு முறையில் கட்டுப்பாட்டை கொண்டு வருவது அவசியம் இளைஞர்களே கோடை காலத்துல என்னென்ன உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் தென்மொழி